வணக்கம். செல்வகுமாரின் வடகடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மழை பொழிவு விலகுவது எப்பொழுது, இன்றைக்கு வானிலை எப்படி, டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு வானிலை ஆய்வறிக்கை 2023 ஆகஸ்ட் 14 திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்று மதியம் 2:30 மணிக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு தொடங்கி மாலையில் திருவள்ளூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதி வடசென்னை பகுதிகளில் மழை பொழிவு தீவிரமடைந்து பிறகு இரவிலே சென்னை சுற்றுவட்டார பகுதிக்கு நெருக்கமாக வந்து அதே நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கும் ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவு மாவட்ட பகுதிகளிலையும் மழை பொழிவு உருவாகி அது கிழக்கு நோக்கி வந்து செங்கல்பட்டு மற்றும் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி வரைக்கும் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த அதிகாலை நேரத்தில் கடலுக்குள் இறங்கினாலும் கடற்கரையோர பகுதிகளில் சென்னை உட்பட இடி மின்னலுடன் விட்டு விட்டு கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது. இது காலை 5 மணி அளவில் அதோட தீவிரம் குறைந்து கடலுக்குள் இறங்கினாலும் தூறல் தொடர்ந்து கொண்டிருக்கும். விடியும் வரை விடிந்ததும் படிப்படியாக தூறல் குறைந்து மேகம் மூட்டம் மட்டும் இருக்கும். பிறகு காலைக்கு மேல் மேகம் மூட்டம் விலகி மீண்டும் வெயில் வந்துவிடும். இன்றைக்கு மீண்டும் மாலையில் அல்லது இரவில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களில் மழை பொழிவு உண்டு. இன்றைய மழை பொழிவு காற்று குவிதல், காற்று முறிவு, வெப்பசலனம், கீழுக்கு சுழற்சி காரணமாக மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி தொடங்கி சிவகங்கை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு ஓரம், தெற்கு ஓரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலையோட கிழக்கு பகுதி, ராணிப்பேட்டை, இத்தனை மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மாலை இரவு மழை பொழிவு உண்டு. மதுரை மேற்கு மாலையும் டெல்டாவிலே முன்னிரவும் அதே நேரத்தில் கடலூர் உள்ளிட்ட வடகடலோரத்திற்கு முன்னிரவும் நள்ளிரவு வரைக்கும் அதிகாலை வரைக்கும் கூட மழை பொழிவிற்கு சில இடங்களில் வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரவலான கூடுதல் பரப்பில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை. இன்றைக்கு மேற்கு மாவட்டங்களையும் ஓரிடங்களில் இருக்கலாம், ஆனால் பரவலான மழை பொழிவு இருக்காது. பரவலான கூடுதல் பரப்பில் குறிப்பிடபடியான மழை பொழிவு டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் இருக்கும். சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டத்தை ஒட்டியுள்ள பகுதி நத்தம் பகுதிகளுக்கும் நாளை 15 மறுதினம் 16 ரெண்டு நாட்களுக்கும் மழை பொழிவு பரப்பில் குறைந்திருக்கும். ஆனால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் 15, 16, 17 இருக்கும். ஆனால் இன்று போல் இருக்காது, நாளை மறுநாள் பரப்பில் குறைந்திருக்கும். 17ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி வடக்கு ஒடிசா, மத்திய ஒடிசா இடைப்பட்ட போதில் கீழக்கு சுழற்சியாகவும் அதோடு இணைந்த ஒரு சாய்ந்த பம்பரம் போல வளிமண்டல சுழற்சி ஆந்திர பகுதி வரைக்கும் பரவ செய்து அந்த வளிமண்டல சுழற்சி வடகடலோர மாவட்டங்களுக்கும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து வெப்பசலத்தினுடைய தென்மேற்கு பருவமழையை கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 17ஆம் தேதியிலிருந்து கொடுக்க இருக்கிறது. ஆங்காங்கே 20ஆம் தேதியிலிருந்து கூடுதல் பரப்பில் இருக்கும். ஆந்திர எல்லையோர, கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோர மாவட்டங்களில் தென்மேற்கு பருவமழையாக அல்ல, ஆங்காங்கே ஒதுக்கி பெய்யக்கூடிய வெப்பசலன இடிமழை பொடிவாக. இதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 20ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை வாய்ப்பு தெரிகிறது. அதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் தென்மேற்கு பருவக்காற்று நுழைய காற்று சுழற்சி, அதாவது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வந்து குளிர்வித்து மழை பொழிவை உண்டு பண்ணும். இம்மாத இறுதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை சற்று வலுப்பெறும் என்பதனால் வெப்பசலன இடிமழை பொழிவும் வளிமண்டல சுழற்சியோடு இணைந்த மழை பொழிவும் தமிழ்நாட்டில் கூடுதல் பரப்பில் இருக்கும். ஆக தற்பொழுது சென்னையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை பொழுது விடிந்ததும் விலகி மேகமூட்டம் காலையில் விலகி வெயில் வந்துவிடும் என்பதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. டெல்டா உட்பட வடகடலோரத்திற்கு
மழை பொழிவு இன்று மாலை இரவிலே மீண்டும் உண்டு. ஆகஸ்ட் 17 மேல் வடகடலோரம் அதிகரிக்கும் மழை ஆகஸ்ட் இறுதியில் மேலும் அதிகரித்து செப்டம்பரில் நல்ல மழை பொழிவு இருக்கும். அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். ஆக எல்லாமே மாலை இரவு மழை பொழிதான். ஆனால் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மேலடுக்கு சுழற்சி இவையெல்லாம் மாறி மாறி செப்டம்பர் அக்டோபரில் ஏற்படும். இதனால் நல்ல மழை பொழிவு செப்டம்பர் அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்திலும் மாலை இரவில் அக்டோபர் மாதம் 20 27 வரைக்கும் காற்று திசை மாறி 27 தேதிக்கு மேல் வடகிழக்கு பருவமழையும் தொடங்கும். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சிறு நிகழ்வும் அதிக மழை பொழிவை தரும், வலுவான நிகழ்வும் உண்டு, இடைவெளியும் இருக்கும், நெருங்கி வரும்பொழுது அதிக மழை பொழிவையும் தரும். இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை சந்திப்போம். நன்றி.